உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை ஆவடி அடுத்த திருமுலைவாயில் பகுதியில் இருந்து அயப்பாக்கம் செல்லும் மேம்பால பணி நடந்து முடிந்து 1 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. ஆனால் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த பாலம் திறக்கப்படாத நிலையில் பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தி விசிகவினர் கண்ணை கட்டிக்கொண்டு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் ஆவடி தொகுதி துணை செயலாளர் ஷாஜி தலைமையில் நடைபெற்றது. விசிக சார்பில் கடலூர் குழந்தை காலனியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மற்றும் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் தலைமையில் மகளிர் தினவிழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் பூபாலன், அண்ணாதுரை, ராமகிருஷ்ணன், முருகன், முரளி, கண்ணன், விக்கி, நாராயணன், வீரமணி, ரகுபதி, கீர்த்தி, தாஸ், அஜித் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் பத்மா மாரியப்பன் சார்பில் அரூர் அருகே உள்ள எச் அகரஹாரம் லிட்டில் டிராப்ஸ் முதியோர் இல்லத்தில் மகளிர் தின விழா கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கி கொண்டாடினர். இதில் நெடு ஞானசுடர் கவிதா, எஸ்ஆர்டியு தொண்டு நிறுவன இயக்குநர் ஸ்ரீதேவி, சுமதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பேரூராட்சியில் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் கொடியேற்றி இனிப்பு வழங்கி உலக மகளிர் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வெண்ணந்தூர் பேரூர் செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொருளாளர் அரசன் மற்றும் மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய செயலாளர் கஸ்தூரி, மகளிர் இயக்கம் ஒன்றிய பொறுப்பாளர் வாய்க்கால் பட்டறை மாரியம்மாள், மகளிர் விடுதலை இயக்கம் பேரூர் செயலாளர் மாரியம்மாள், மகளிர் விடுதலை இயக்க பேரூர் துணை செயலாளர் நிர்மலா, மெஹபூப் ஜான் மற்றும் பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் தோழர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள குறிஞ்சாங்குளம் கிராமத்தில் உள்ள காந்தாரி அம்மன் கோவில் சாமி கும்பிடுவது தொடர்பாக இருவேறு தரப்பினரிடையே பல ஆண்டுகளாக பிரச்சினை நடந்து வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது தொடர்பாக பிரச்சினைகள் இருந்து வந்த நிலையில் அந்த இடத்தில் மாவட்ட நிர்வாகம் போட்டிகள் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வண்டியரசு தலைமையிலான விசிகவினர் அங்கு கட்சியின் கொடிக்கம்பம் நடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சாதி வெறியர்கள் கொடியேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சாதி வெறியர்கள் திடீரென தாக்குதலில் ஈடுபட்டது அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அடுத்த குறிஞ்சிப்பாடியில் விசிக சார்பாக ஒன்றிய செயலாளர் குரு தலைமையில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் அவர்களை சந்தித்து சால்வை மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் மருதமுத்து, குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் குரு, கடலூர் நகர செயலாளர் செந்தில், ஒன்றிய நகர நிர்வாகிகள் நந்தா, ஆறுமுகம், கருணாகரன், சிறுத்தை சேகர், ஸ்ரீதர், வரதராஜ், வீரபாபு, அருண், பிரசாத், சின்ராசு, கவி, பிரகாஷ் மற்றும் தோழர்கள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சார்பு நீதிமன்றத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விசிகவின் முன்னணி நிர்வாகி வழக்கறிஞர் எம் பி நாகவேந்தன் அவர்கள் தலைமையில் நெய்வேலி சார்பு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சாந்தி, விஜயலட்சுமி, ஜெயராணி, லட்சுமி, சசிகலா, மீனா, லட்சுமி, தமிழ்சங்கரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நீதிமன்ற அலுவலர்களுக்கு பெண் வழக்கறிஞர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் வழக்கறிஞர் வெள்ளக்கரை சுதாகர், ஸ்ரீதர், வெங்கடேசன், பத்திரிகையாளர் சிவா, கார்த்திக், சுபாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். Thank you.
அரியலூர் மாவட்டம் ஓகூத்தூர் கிராமத்தில் 250-க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்கள் சுமார் 25 ஆண்டுகளாக சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் மனு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விசிக சார்பில் அப்பகுதி பொதுமக்களை நேரில் சென்று சந்தித்து விவரம் கேட்டறிந்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள அரசு இடத்தினை வகைப்பாடு செய்து வீடு இல்லாத மக்களுக்கு வழங்க விசிக சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் மேலிட அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர். இதில் விசிக மாநில பொறுப்பாளர்கள் அன்பானந்தம், தனக்கோடி, கருப்புசாமி, அரியலூர் தொகுதி செயலாளர் மருதவாணன், மாவட்ட பொறுப்பாளர்கள் சுதாகர், ராஜேந்திரன், இலங்கை அரசன், மணிமொழியன், இளையராஜா, தீரன், சதீஷ்குமார், தங்கராசு, பூமிநாதன், ரவிவளவன், தமிழரசன், சிலம்பரசன், கல்யாண சுந்தரம் மற்றும் ஓகூத்தூர் முகாம் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் விசிகவின் வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன் தலைமையில் அகில உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு ஊத்துக்காடு கிராமத்தில் உள்ள மகளிர்களுக்கு உலக மகளிர் தினத்தை போற்றும் வகையில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் 100-க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கோலப்போட்டி, பேச்சுப்போட்டி, நடனப்போட்டி போன்ற போட்டிகளை நடத்தினர். இதையடுத்து அனைவருக்கும் மதிய உணவு வழங்கி மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.